வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள். செய்தி நிலைமைகளை கட்டுப்படுத்த ஜனாதிபதி ரணில் எடுத்துள்ள முக்கிய தீர்மானங்கள். கோடாபய ராஜபக்சவை கைது செய்து சர்வதேச நீதிமன்றத்தில் முன்னிறுத்த வேண்டும். கனேடிய எதிர்க்கட்சி வேட்பாளர் பியர் பொலிவேரா கோரிக்கை. லேக் ஹவுஸ் நிறுவன கட்டிடத்தை முதலீட்டாளர் ஒருவருக்கு விற்பனை செய்வதற்கு ரணில் விக்ரமசிங்கே யோசனை. சட்டவிரோதமான முறையில் நாட்டினை விட்டு வெளியேற முயற்சித்த 13 பேர் பருத்தித்துறை போலீசாரினால் கைது. 10,000 மெட்ரிக் டன் மண்ணெண்ணெயினை வழங்குமாறு கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முன்வைத்த கோரிக்கைக்கு இந்திய அரசு இணக்கம். நாடாளுமன்றத்தின் 3வது கூட்டத்தொடரில் சிம்மாசன உரையாற்றியுள்ள ரணில் விக்ரமசிங்கே. இனி விரிவான செய்திகள். அமைச்சரவை மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பளத்தை மாத்திரம் வழங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சர்வகட்சி ஆட்சி அமைந்த பின்னர் இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு ஒப்புதல் பெற்றுக் கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வகட்சி அரசாங்கத்தில் அமைச்சரின் சம்பளத்தை வழங்காமல் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பளத்தை மாத்திரம் அமைச்சரவை மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு வழங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகிறது. அத்தோடு ஒரு வருட காலத்திற்கு உறுப்பினர்களின் சம்பளத்தோடு மாத்திரம் தற்போதைய அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்களும் பணியாற்றுவார்கள் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். எனினும் சர்வகட்சி அரசாங்கத்தின் அமைச்சரவை மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் உத்தியோகபூர்வ கார் ஒன்றை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு உள்ளதாக அரசாங்க மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பல உறுப்பினர்களுக்கும் சிறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அமைச்சரவை அமைச்சு பதவிகளை வழங்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட அரசியல் நியமனங்களினால் பெருமளவான அரசாங்க பணம் விரிவாகியுள்ளதாகவும் இதனால் அரசியல் நியமனங்களில் பதவி பெறும் அனைவரது எரிபொருள் கொடுப்பனவு மற்றும் தொலைபேசி கொடுப்பனவுகளை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதோடு மேலதிக கார்கள் வழங்குவதை நிறுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிக எண்ணிக்கையிலான பயன்படுத்திய வாகனங்களை கொண்டு அமைச்சு, நிதியமைச்சு, நெடுஞ்சாலைகள் அமைச்சு மற்றும் ஜனாதிபதி அலுவலகத்திலும் அதிகளவாக பயன்படுத்திய வாகனங்களின் கையிருப்பு உள்ளதாகவும் அவற்றை ஏலத்தில் விற்று அந்த பணத்தை குறிப்பிட்ட அமைச்சுகளின் செலவினங்களுக்கு பயன்படுத்தவும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. டிஆர் விஜயவர்தன நிறுவிய லேக் ஹவுஸ் நிறுவன கட்டிடத்தினை முதலீட்டாளர் ஒருவருக்கு விற்பனை செய்வதற்கு ரணில் விக்ரமசிங்கே யோசனை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முதலீட்டாளர் ஒருவருக்கு லேக் ஹவுஸ் அமைந்துள்ள காணி மற்றும் கட்டிடத்தை ஹோட்டல் வளாகம் ஒன்றிற்காக விற்பனை செய்வதற்கு இவ்வாறு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பழமையான கட்டிடங்கள் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த உதவுவதால் லேக் ஹவுஸ் கட்டிடத்தில் ஹோட்டல் வளாகத்தை அமைப்பதே நோக்கம் என ஊடக அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் அதற்கான யோசனை ஒன்று பகுஜன ஊடக அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. லேக் ஹவுஸ் நிறுவனத்தின் சம்பளம் மற்றும் கடனை செலுத்துவதில் ஏற்பட்டுள்ள சிக்கலை தீர்க்கவே இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அதனை விற்பனை செய்து பெற்றுக் கொள்ளப்படும் பணத்தில் லேக் ஹவுஸ் நிறுவனத்தை கொழும்பில் வேறொரு இடத்தில் ஆரம்பிக்கவும் அல்லது அந்த நிறுவனத்தை கலைக்கவும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தாத்தா டி ஆர் விஜயவர்தன லேக் ஹவுஸ் நிறுவனத்தின் நிறுவனர் என்பதுடன் லேக் ஹவுஸ் நிறுவனம் அமைந்துள்ள காணி 90 வருட குத்தகையின் கீழ் வழங்கப்பட்டு அந்த குத்தகை காலமும் அடுத்த வருடத்தோடு நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்து சர்வதேச நீதிமன்றத்தில் முன்னிறுத்தும் கோரிக்கையினை ஆதரிப்பதாக கனேடிய எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியின் பியர் பொலிவேரா தெரிவித்துள்ளார். இலங்கையின் தமிழர்கள் மீதான இனங்களிப்புக்கு சர்வதேச நீதிமன்றத்தை உறுதி செய்ய கனடா அரசாங்கத்தின் முழுமையான ஒத்துழைப்பை கொண்டு வருவதாகவும் அவர் உறுதியளித்தார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், இலங்கையின் மனித உரிமைகள் சட்டத்தரணிகளோடு இணைந்து சிங்கப்பூரில் இருக்கும் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்வதற்கான கோரிக்கைகளில் பங்கு கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கை இராணுவ மயமற்ற பகுதிகளாக மாறும், கடந்த கால அமைதியின்மைகளில் கணவனை இழந்த பெண்களுக்கு இழப்பீடுகளை வழங்குமாறும் ஒரு தசாப்தத்துக்கு மேலாக வலியுறுத்தி நிற்கின்ற போதும் எவ்வித போராட்டங்களும் அற்ற வடக்கு கிழக்கு உலகில் அதிக இராணுவ மயமாக்கப்பட்ட பிரதேசங்களில் ஒன்றாக மாறியுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் மக்கள் மீதான இன அழிப்புக்கு பின்னர் அரசியல் கைதிகளின் விடுதலை மற்றும் நல்லிணக்கத்தை நாம் வலியுறுத்தியிருந்த நிலையில் அவற்றை மேற்கொள்ளாது இலங்கை இன்றைய குழப்பத்திற்கும் சீர்கேட்டிற்கும் ராஜபக்சே அரசு காரணம் என்ற எமது புரிதலை இன்று உலகமே புரிந்துள்ளது எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு ஒத்தாசையாக யாழில் கனேடிய தூதுவர் ஆலயத்தை அமைப்போம் எனவும் கூறியுள்ளார். கன்சர்வேட்டிவ் கட்சிக்கான புதிய தலைவருக்கான தேர்தலில் அந்த கட்சியின் உறுப்பினர்கள் தற்போது வாக்களித்து வருகின்ற நிலையில் பலரின் ஆதரவை பெற்றிருக்கும் பியர் பொலிவேரா வெற்றி பெறுவார் என்ற எதிர்பார்ப்பு காணப்படும் நிலையில் அவர் ஈழத்தமிழர் விவகாரத்தில் இவ்வளவு காத்திரமான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அத்துடன் ஈழத்தமிழர் விவகாரத்தில் சர்வதேச அளவில் சிறப்பாக செயல்பட்ட முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஜான் பெய்டை இந்த விவகாரத்தில் தனது ஆலோசகராக நியமித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
இலங்கை மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவும் பொருட்டு சுமார் 10,000 மெட்ரிக் டன் மண்ணெண்ணெயினை வழங்குமாறு கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முன்வைத்த கோரிக்கைக்கு இந்திய அரசு இணக்கம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் மண்ணெண்ணெய் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள போதும் கடல் தொழில் அமைச்சர் கோரிக்கைக்கு அமைய விசேட நடைமுறையின் கீழ் இந்த இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. நாட்டு மக்கள் பொருளாதார எரிபொருள் நெருக்கடிக்குள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் குறிப்பாக கடல் தொழிலாளர்கள் விவசாயிகள் பாரிய தாக்கத்தை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இந்நிலையில் கடல் தொழில் அமைச்சர் ஊடாக தொடர்ச்சியாக எரிபொருளை பெறுவதற்கு பல கட்டங்களாக நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாகவும் அதன் ஒரு கட்டமாகவே இந்த நடவடிக்கை அமைந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை கட்டுப்பாட்டுடனும் நிர்வாகத்துடனும் பேணுமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு அரச நிர்வாகம், உள்நாட்டு அலுவலர்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை உரிய திணைக்களங்களின் சரியான ஒருங்கிணைப்போடு தீர்த்து வைக்குமாறு அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கடந்த 24 மணித்தியாலங்களில் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சட்டவிரோத எரிபொருட்களோடு 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 606 லிட்டர் பெட்ரோல் மற்றும் 6,610 லிட்டர் டீசல் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திற்கான எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு 150 மில்லியன் டாலர்களை கூட வழங்க முடியாது என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். எனவே எரிபொருள் இறக்குமதிக்கு மாதாந்தம் தேவைப்படும் 550 மில்லியன் டாலர்களை மாற்று முறைகளை பயன்படுத்தி தேட வேண்டும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற அமர்வு எதிர்வரும் 3 தேதி ஜனாதிபதியினால் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பிக்கப்படும் என நாடாளுமன்ற செயலாளர் தம்பிகை திசாநாயக்கர் அறிவித்துள்ளார். கடந்த அமர்வு அரசியலமைப்பின் 70வது பிரிவின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை கொண்டு உடன் அமலுக்கு வரும் வகையில் ஒத்திவைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 3 தேதி நாடாளுமன்றத்தை மீண்டும் கூட்டி சிம்மாசன உரையினை நிகழ்த்த உள்ளார் என நாடாளுமன்ற செயலாளரினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டவை காரணமாக பொது நிறுவனங்களுக்கான குழு மற்றும் பொது கணக்குகளுக்கான குழு போன்று 50 மேற்பட்ட குழுக்களின் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் அடிப்படையில் கடந்த மாதம் 54.6% காணப்பட்ட முதன்மை பணவீக்கம் தற்போது ஜூலை மாதத்தில் 60.8% அதிகரித்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் உணவு பணவீக்கம் ஜூன் மாதம் 80.1% ஜூலை மாதம் 90.9% உயர்ந்துள்ளதோடு உணவல்லா பணவீக்கம் ஜூன் மாதம் 42.4% ஜூலை மாதம் 46.5% அதிகரித்துள்ளது. மேலும் போக்குவரத்து பணவீக்கம் ஜூன் மாதம் 128% ஜூலை மாதம் 143.6% தொடர்பாளர்சார் பணவீக்கம் ஜூன் மாதம் 4.1% ஜூலை மாதம் 7.3% உயர்வடைந்துள்ளதாகவும் தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமான முறையில் நாட்டினை விட்டு வெளியேற வடமராட்சி கிழக்கு மணற்காடு பகுதியில் உள்ள வீடுகளில் தங்கியிருந்த 13 பேர் பருத்தித்துறை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் சட்டவிரோதமான முறையில் வெளிநாடு செல்லும் நோக்கில் வடமராட்சி கிழக்கு மணற்காடு பகுதியில் உள்ள வீடுகளில் குறித்த 13 பேர் தங்கியிருந்துள்ளார்கள். எனினும் இது தொடர்பாக பருத்தித்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து குறித்த பகுதிக்கு சென்று பருத்தித்துறை போலீசார் மேற்படி 13 பேரையும் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் வடமாகாணத்தின் பல பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என முதற்கட்ட தகவல்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. கோட்டாபய ராஜபக்சவை இனங்களிப்பு குற்றச்சாட்டில் கைது செய்யுமாறு ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரி ஜாஸ்மின் சூகா விடுத்த கோரிக்கையினை சிங்கப்பூர் சட்டம் அதிபர் லூசியன் வா நிராகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிங்கப்பூர் சட்டப்படி கோட்டாபய ராஜபக்ச எந்த குற்றமும் செய்யவில்லை என்பதோடு கோட்டாபய மீது இலங்கை அரசும் இன்டர்போல் அமைப்பும் எந்த முறைப்பாடும் அளிக்கவில்லை என்பதே கைது செய்யாமைக்கான காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் புரட்சியின் காரணமாக கோட்டாபய மாலைதீவுக்கு சென்றிருந்த நிலையில் அங்கும் மக்கள் கடும் எதிர்ப்பு காட்டியதால் அங்கிருந்து பிரத்யேக விமானம் மூலம் சிங்கப்பூருக்கு சென்றிருந்தார். சிங்கப்பூர் அரசு அவருக்கு 14 நாட்கள் பயண அனுமதி வழங்கியது. அது முடிவடையும் தருவாயில் மேலும் 14 நாட்கள் பயண அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையிலேயே ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரி ஜாஸ்மின் சூகா 63 பக்கங்கள் கொண்ட முறைப்பாட்டினை முன்வைத்து சிங்கப்பூர் சட்ட அதிபருக்கு முறைப்பாடு செய்திருந்தார். அத்தோடு சிங்கப்பூர் ரீஃபார்ம் கட்சியின் தலைவர் கெனத் ஜெயரட்னமும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய தனது உறவினர்களை அளித்ததாக சிங்கப்பூர் சட்ட அதிபருக்கு முறைப்பாடு அனுப்பியிருந்த போதிலும் அதற்கான ஆதாரங்கள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை.
இந்நிலையில் கோட்டாபயவை உடனடியாக கைது செய்யுமாறு வலியுறுத்திய நிலையிலேயே சிங்கப்பூர் சட்டப்படி கோட்டாபய ராஜபக்ச எந்த குற்றமும் செய்யவில்லை எனவும் அதனால் அவரை கைது செய்ய முடியாது எனவும் சிங்கப்பூர் அரசு அறிவித்துள்ளது. இதேவேளை கோட்டாபய ராஜபக்ச எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி இலங்கை திரும்ப கொள்வதாக உயர்மட்ட தகவல்கள் கசிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்த செய்திகளோடு இலங்கை செய்திகள் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி இன்று மாலை பதிவேற்றம் செய்யப்படும்.